ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சுவையான பாசுந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா குஜராத், கர்நாடகா, ஆந்திரா மாதிரி இடத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாலில் பண்ணுவாங்க. இந்த சுவையான பாசுந்தியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசுந்தி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சாஸ் பேனும் ஒரு ஃப்ரை பேனையும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம இன்றைக்கி 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பாலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பால் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க விடுங்க. நல்லா வந்து பால் வந்து கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் பார்த்தீங்கன்னா பொங்கி வரும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக கிளற ஆரம்பிச்சுருங்க. பாசுந்தி பண்ணுறதுக்கு முக்கியமாக குங்குமப்பூ வந்து நமக்கு தேவை. குங்குமப்பூ வந்து கிடைக்காதவங்க மஞ்சத்தூள் வேணால் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான் நம்ம குங்குமப்பூ சேர்க்குறோம். அப்படி உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற வச்சு பாலில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாலை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பால் லைட்டாக இப்படி கொதிச்சு லைட்டாக நிறைய வரும்போது நம்ம வந்து இப்போ இன்க்ரீடியன்ஸை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு விஸ்கோ ஒரு கரண்டியோ இருந்துச்சுன்னா நல்லா வந்து இதை திக்காக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளை சேர்த்து இந்த 3/4 லிட்டர் பால் வந்து பாதியாக குறையிற வரும் நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு காவாசி குறைஞ்சதும் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்திங்கன்னா தான் லைட்டாவது கெட்டியாகும். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மேலே வந்து ஆடை ஃபார்ம் ஆக விடாதீங்க, கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இது பாதியாக குறையட்டும். இது வந்து ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ், அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு, பாதியாக குறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல சிறிதளவு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் பாதாம், எல்லாமே வந்து நீள நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சை சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பாசுந்திக்கு நீங்கள் திராட்சை சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஏலக்காயை வந்து நல்லா அறுத்து ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான ஒரு பாசுந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குங்குமப்பூ, அதுக்கு பதிலாக மஞ்சத்தூள் அட்டினதுக்கனால ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருக்கிறவங்க இது சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க நட்ஸ் எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு தீபாவளி டைம், அந்த ஃபெஸ்டிவல் டைமெல்லாம் வந்து இந்த பாசுந்தி ரெசிபியை வந்து நிறைய இடத்துல பண்ணுவாங்க. நீங்களும் இந்த பாசுந்தி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.